ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா, ஆறு கிளாஸோட நைன்த்து கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த போட்டிருக்கோம்ல இந்த ஸ்ட்ரைட் லோடிங், அந்த லோடிங் ஸ்டிச்சுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் ஃப்ளவர் டிசைன். இதே வந்து பாக்கிறது நெக்குக்கு வந்து அந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணலாம். நெக்குக்கு சுற்றி போட்டுட்டு அதுக்கு ஓரத்தில் வந்து இந்த மாதிரி பீடு ஒர்க் பண்ணலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்ட்ரைட் லோடிங்கை வந்து இந்த ஃப்ளவர் டிசைனில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் நான் எப்படி சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணுறதுன்னு புரியும். இப்போ எந்த பக்கம் நம்ம டிசைன் போட போகிறோமோ அந்த பக்கம் பார்த்து தான் நீடில் நம்ம வந்து எப்போதும் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த சைடு போட போகிறோன்னா இப்போ இந்த சைடு பார்த்தா நீடில் இருக்கணும். நீடில் வந்து கிளாத்தில் குத்தி நூலை மாட்டி மேலே எடுத்துட்டு எப்போதும் போல் ஒரு கிரிப் செயின் போடுவோம்ல, அந்த கிரிப் செயினை போட்டு எந்த பக்கம் நம்ம டிசைன் போட போகிறோமோ அந்த பக்கம் பார்த்து நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம போட ஆரம்பிச்சிடும். நான் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் அந்த டிசைனை வந்து நான் போட போகிறேன். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எப்போதும் போல் ஸ்டெயின் ஸ்டிச் வந்து அவுட்லைனாக நம்ம கொடுத்துக்கலாம். இது ஃபுல்லாக அவுட்லைன் வந்து நம்ம ஸ்டெயின் ஸ்டிச் தான் கொடுக்க போகிறோம். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அவுட்லைனை. ஸ்டெயின் ஸ்டிச் எப்படி போடணுன்ட்டு கிளியராக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ண பிறகு எங்கே இந்த ஸ்டிச் ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கும். அப்போ வந்து அந்த சர்க்கிள்குள்ளே ஒரு செயின் போட்டு அது உள்ளேருந்து செயின் போட்டு வெளியில் செயின் போட ஆரம்பிச்சிடலாம். அந்த ஃப்ளவர் டிசைனுக்கு உள்ளே அந்த சர்க்கிளுக்கு உள்ளே ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த செயினை நம்ம வெளியில் கொண்டுட்டு வரோம். இப்போ இந்த அவுட்லைனை வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவருக்கு அவுட்லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ள சில்க் த்ரெட் என்னாட் போட்டு ஹோல் பண்ணி அதை ஃப்ரேம் கடியில் கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இப்போ அந்த ஃப்ளவரை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பெட்டலையும் ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு லோடிங் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். உள்ளே ஒரு செயின் போட்டு வெளியில் ஒரு செயின் போட்டு அதை அப்படியே உள்ளே இழுத்து உள்ளே ஒரு செயின் வெளியே ஒரு செயின். நான் லோடிங்க்கு உங்களுக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்தேன்னா அதே மாதிரி தான் இதுலேயும் போடணும். பொறுமையாக போடுங்க, பொறுமையாக போட்டால் தான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வரும். அவசரமாக போட்டிங்கன்னா த்ரெட்டு வந்து கட் ஆகும், த்ரெட்டு வந்து பிசுறு கொடுக்கும். அதனால் வந்து த்ரெட்டை வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி நீடியில் வந்து ஸ்ட்ரைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் கீழே இருக்கிற கிளாத்தை பிடிச்சி இழுக்காமல் உங்களுக்கு ஃப்ரீயாக நூல் த்ரெட்டு வந்து வெளியில் வரும். இந்த ஃப்ளவரோட ஒரு பெட்டலுக்கு மட்டும் நான் ஸ்டிச்சஸ் போட்டு காமிச்சா கூட உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் எப்படி போடுறது அப்படின்ட்டு. அதனால் பொறுமையாக கவனிங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போட போட தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக வரும். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க லோடிங் கிளாஸை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் டிசைனை போட்டு நீங்கள் த்ரெட் லோடிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக த்ரெட்டை ஹேண்டில் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இல்லை அந்த லோடிங் கிளாஸை நீங்கள் கற்றுக்காமல் இதை நீங்கள் வந்து டைரெக்டாக ஃப்ளவர் போட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டை வந்து ஈஸியாக லோட் பண்ண வராது, உங்களுக்கு ஹேண்டில் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த கிளாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். இந்த ஸ்டிச்சை வந்து கீழே இருக்கிற கிளாத்தை தெரியாமல் நல்லா நெருக்கமாக
கேப்பே இல்லாமல் நம்ம போடணும். அப்போ தான் வந்து சில்க் த்ரெட் வந்து கிளியரில் இருக்கிற கிளாத்தை ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த டிசைன் வந்து ஃபுல்லாக ஒரு ஃபினிஷிங்காக நல்ல ஒரு லுக் கொடுக்கும். ரெண்டாக டிவைட் பண்ணதில் ஒன் சைடு வந்து நம்ம இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிவிட்டு அந்த ஓரத்துலேயே வந்து ஒரு என் நாட் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரெண்டாக டிவைட் பண்ணதில் இன்னொரு போர்ஷன் இருக்குல்ல, அந்த சைடே இப்போ லோட் பண்ணணும். நம்ம எங்கேருந்து அந்த ஸ்டிச்சஸ் ஆரம்பிக்கிறதோ அங்கேருந்தே திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்த பக்கம் எப்படி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த சைடும் போடணும். இப்போ இங்கேயும் அந்த ஸ்டிச்சஸை போட்டு கவர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போடும்போது நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணி போடுறப்ப லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், லோடிங் பண்ணுற அந்த ஸ்டிச்சஸும் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். இதே நீங்கள் வந்து அந்த சைட்லேருந்தே ஆரம்பிச்சிங்கன்னா லோட் பண்ணுறது வந்து கிராஸாக போகக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், கிராஸாக போகாது, நல்லா ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். பெட்டலோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ எண்ணெய் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம லோடிங் ஸ்டிச்சை ஒரு டிசைனில் ஃபில் பண்ணணும். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இருக்கிற பெட்டல்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லோடிங் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் அவுட்லைனாக வந்து ஜெரி த்ரெட் எடுத்துகிட்டு அதை வந்து செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அந்த செயின் ஸ்டிச்சை சுற்றிலும் அவுட்லைனாக கொடுக்க போகிறோம். Thank you.
ஸ்டிச் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் இப்போ வந்து செகண்ட் லேயராக இன்னொரு செயின் ஸ்டிச் போடும்போது இந்த டிசைன் வந்து இன்னும் பிரைட்டான லுக்கு கிடைக்கும். இப்போ செகண்ட் லேயர் செயின் ஸ்டிச் போடலாம். நார்மலாக போடுற செயின் ஸ்டிச் மாதிரியே தான், அதை ஒட்டி நெருக்கமாக போடணும் அவ்வளோதான். டபுள் செயின் ஸ்டிச் சொல்லி கொடுத்தேன்னே அந்த ஸ்டிச் மாதிரியே தான் இதுவும். செயின் ஸ்டிச்சும் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ அதுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்டோனை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இன்னுமே இந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பேசிக்கில் வந்து 30 ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படின்னா அதை ஃபுல்லாக நம்ம கற்றுக்கிட்டு நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன்ஸை வந்து நம்ம மாற்றி எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டோனை சுற்றி ஸ்டோன்லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஒரு லோடிங்கை ஒரு டிசைனில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நம்மளுடைய கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.